மைவி த்ரீ ஆட்ஸ் எப்படி மக்களை ஏமாத்துறாங்க? 14,000 கோடி மக்கள் பணம் எங்க தான் போச்சு? இவங்க எப்படி மக்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க? இவங்க ஸ்கேம் தான் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான 5 ரீசனை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. மைவி த்ரீ ஆட்ஸ்ல சேர்ந்துருக்க அல்லது புதுசா சேரணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த கம்பெனியோட ஹிஸ்டரிய பார்ப்போம். இந்த கம்பெனி ஒரு லேகியம் விற்கிற கம்பெனி, சாரி டீசெண்டா சொல்லணும் அப்படின்னா ஹெர்பல் கம்பெனி, அதாவது ஆயுர்வேதிக் கம்பெனியா தான் இவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. மை வி த்ரீ ஆட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் கிடைக்கும். உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மெயில் ஐடி கிடைக்குதுங்க. இந்த மெயில் ஐடியை திரும்ப ரீசர்ச் பண்ணும்போது வீராஸ் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கம்பெனிக்கு கூட்டிட்டு போகுதுங்க. 2018லயே வீராஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா இதில் சொல்லுதுங்க. இந்த கம்பெனிக்குள்ளே டீட்டெயிலாக உள்ள போகும்போது நமக்கு இன்னொரு கம்பெனி கிடைக்குதுங்க, போகாஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிடைக்குதுங்க. இந்த கம்பெனி 2014லயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த கம்பெனி இப்போ ரன்னிங்ல இல்லை அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. இப்படிதான் மை வி த்ரீ ஆட்ஸ் இவங்களோட பயணத்தை தொடங்கி இருக்காங்க. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டை விற்கிற கம்பெனியாதான் இவங்க இவங்களோட பயணத்தை தொடங்கி இருக்காங்க. அப்போதான் இந்த வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2019ல் வி த்ரீ ஆன்லைன் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய பேரை ஜாயின் பண்ணுறாங்க. இதில் ஜாயின் பண்ணால் அவங்க சொல்கிற ஆட்ஸை பார்க்கும்போது இவங்களுக்கு ரெவன்யூ ஷேர் கொடுக்கறதா இவங்க சொல்லி ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கம்பெனி சரியாக ரன் ஆகாதனால அந்த கம்பெனியும் மூடிடுறாங்க. அந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இவங்களோட ஓன் ப்ராடக்டை இதில் சேல் பண்ணுறதுக்கு தான் இதில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 2021 இவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதில் நிறைய பேர் பணத்தை போட்டு ஏமாந்துட்டு நிறைய பேர் முடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் திரும்ப இவங்க ஜூலை 2021 மை வி த்ரீ ஆட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த வி த்ரீ ஆன்லைன் ஆட்ஸில் யார் யாரெல்லாம் பணத்தை லாஸ் பண்ணாங்களோ அவங்கள எல்லாமே இந்த மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்படி தான் மை வி த்ரீ ஆட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் இப்போது இந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை பற்றி பார்த்துருவோங்க. இந்த கம்பெனி உங்களுக்கு ப்ராடக்டை வாங்கும் போதோ நீங்கள் பணம் கட்டும் போதோ உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லையோ அல்லது ரிசிப்டையோ எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் இந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பரை நாம் எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி ஃபைண்டர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் கிடைச்சிருங்க. அப்புறம் இந்த ஜிஎஸ்டி நம்பரை எடுத்துகிட்டு போய் நம்ம ஜிஎஸ்டி கவர்மெண்ட் போர்ட்டலில் நாம் சர்ச் பண்ணும் போது இந்த ஜிஎஸ்டி நம்பர் ஆல்ரெடி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி சைட்லேருந்து. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்ப்போங்க. இவங்க கோடாடி அப்படிங்கிற ஒரு டொமைன் கம்பெனியில் தான் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவங்க மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற நேமை வெறும் 1 இயருக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 இயர்ஸ்க்கு ரெனிவல் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் 2024 ஜூன் மாதம் எக்ஸ்பைரி ஆக போகிறது அப்படிங்கிறத இதிலேயே போட்டிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா லாங் ரன்னுக்கு ரன் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் வர்றாங்க அப்படின்னா அவங்க மினிமம் ஒரு 5 இயர்ஸ்லேருந்து ஒரு 10 இயர்ஸுக்காவது அந்த டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான கேள்வி, இந்த கம்பெனி எப்படி லாபம் சம்பாதிக்குது, அந்த லாபத்தை எப்படி மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தாங்க. இந்த கம்பெனிக்கு மெயின் இன்கம்மாக இவங்க ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தொடங்கி 120,000 வரைக்குமே இவங்க பேக் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த காசை கட்டி சேர்ந்தா தான் உங்களுக்கு ரெவன்யூ வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க காசை கட்டி சேர்க்க சொல்லுவீங்க, உங்களை மறைமுகமாக ப்ராடக்டை வாங்க சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்காமலே உங்களை அந்த பொருளை வாங்க வைக்கிறாங்க. அதுவும் 120,000 கட்டி வாங்க வைக்கிறாங்க. இந்த கம்பெனி இப்போது ஈஸியாக தப்பிச்சிரும். நீங்கள் காசு வந்து கம்பெனிக்கு கொடுக்கல, நீங்கள் ப்ராடக்ட்டு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க உண்மையாலுமே ஆடு பார்த்தா தான் காசு அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் எதுக்கு உங்ககிட்ட 120,000 காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு இன்க்ரீஸ் பண்ணி தராங்க? நீங்கள் பேசிக் மெம்பராக வரும்போதே நீங்கள் ஃப்ரீயாக ஆடு பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க பார்த்தீங்களா? அது மாதிரி உங்கள்கிட்ட அமௌண்ட்டே வாங்காமலே இவங்க ஆடு பார்த்தே காசு கொடுக்க வைக்கலாம் இல்லைங்க.
ஏன் இவங்க உங்ககிட்ட காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆடு பார்த்தா காசு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க? இதை நீங்கள் யோசிச்சினாலே இந்த கம்பெனி எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இந்த கம்பெனி அஃபீஷியலாக பிளே ஸ்டோரில் 50 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பாதி பேர் சும்மா டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ரீடவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை விட்டுருவோம். அப்போது 25 லட்சம் பேர், அந்த 25 லட்சம் பேரும் இவங்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 25 லட்சம் பேருமே இவங்க கிட்ட அந்த க்ரௌன் மெம்பர் அதாவது 120,000 ரூபாய் கட்டி சேர்ந்துருக்க மாட்டாங்க. அதில் பாதி பேரை நம்ம எடுத்துக்குவோங்க, ஒரு 12 லட்சம் பேர் இதில் க்ரௌன் மெம்பராக சேர்ந்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு 120,000 அப்படின்னு கனெக்ட் பண்ணி வாங்கும் போது 14,000 கோடி ரூபாய் மக்களோட பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உண்மையான விஷயமே இங்கே தான் ஆரம்பிக்குதுங்க. அந்த 14,000 கோடிக்கு இவங்க பில்லோ ரெசிப்டோ டேக்ஸோ எதுவுமே கணக்கில் வரலைங்க. இது எல்லாமே கணக்கில் வராத பணமாகவே போய்கிட்டு இருக்குங்க. இந்த அமௌண்ட்டை ஒரு 7% அதாவது நார்மலாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் ஒரு 7% வருமோ, அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே நமக்கு 1008 கோடி வருஷத்துக்கு வருங்க. அந்த பணத்தை வச்சே அவங்க உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க. இவங்களே ஆடு போடுவாங்களாம், அதில் இவங்களோட ஆடே போடுவாங்களாம், அதுக்கு இவங்களே காசு தருவாங்களாம். இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும் இது ஒரு மணி ரொட்டேஷன் MLM ஸ்கீம் தான் அப்படிங்கிறது. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஆள் சேர்த்த சேர்த்த ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உங்களுக்கு சேர்த்துறதுக்கு ஆள் இருக்காதுங்க. அந்த டைமில் ஃபஸ்ட்டு லெவலில் சேர்ந்தவங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, கடைசி லெவலில் சேர்ந்தவங்க எல்லாமே அவங்க போட்ட பணத்தை கூட இவங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் லாஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே சேர்றதுக்கு ஆள் இருக்காது, அந்த கம்பெனியும் நடத்த மாட்டாங்க, மூடிட்டு போயிடுவாங்க. இவ்வளவு பணம் வாங்குறாங்கல்ல, இந்த கம்பெனி IT ஃபைல் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா இந்த கம்பெனியோட கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் தான் போட்டிருக்காங்க. இவங்க வாங்குற அமௌண்ட்டுக்கு அதாவது நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்டுக்கு இவங்க பில்லோ ரெசிப்டோ எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. அது எல்லாமே கணக்கில் வராத பணமாகவே போய்கிட்டு இருக்குங்க. இதனால தான் இந்த கம்பெனி மேலே இப்போது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் சீக்கிரமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், நாம் கொடுக்குற அந்த 120,000 ரூபாய்க்கு இவங்க ஒரு ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்டாவது உருப்படியாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. இவங்க கொடுக்கறது கேப்சூல் கொடுக்குறாங்க, அதாவது ஆயுர்வேதிக் கேப்சூல் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, சாப்பிட்ற உங்களுக்கும் தெரியாது. அவங்க கொடுக்குற கேப்சூல் பாக்ஸில் MRP பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். நார்மலாக இந்த கேப்சூல் வெளி மார்க்கெட்டில் வெறும் 300 ரூபாய்க்கே கிடைக்குதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதில் இருக்க மெட்டீரியல் எடுத்து நீங்களே மேக் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிருங்க. எதுக்கு தான் அந்த கேப்சூலை 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு தெரியலைங்க. அந்த 3000 ரூபாய் கேப்சூல் பாக்ஸை நீங்கள் 40 வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் அந்த 120,000 ரூபாய்க்கு உண்டான கணக்குங்க. இந்த கேப்சூலை நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க, அதனால் என்ன பயன் அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே அவங்களும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீங்களும் கேட்க போகிறதில்ல, உங்களுக்கு ஆடு பார்த்தா காசு வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நீங்கள் போயிடுறீங்க. இவங்களோட குலத்தொழில் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை விற்கிறது தான். ஆனால் அப்படி இருந்துமே இவங்களோட கம்பெனிலேருந்து டைரெக்டாக சேல் பண்ணாமல் புதுசாக ஒரு கம்பெனியை உள்ளே கொண்டு வராங்க. அதுதான் வி ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிங்க. இந்த கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் கூட இல்லைங்க. இந்த கம்பெனியை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது நமக்கு அது இந்தியா மார்ட்டில் கூட்டிகிட்டு போகுதுங்க. இந்தியா மார்ட்லேயே இந்த ப்ராடக்டை வெறும் 300 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க, ஆனால் இவங்க உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு வெறும் 1 ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிக்குன்னு ஒரு மேனுஃபேக்சரிங் லைசன்ஸும் இல்லை. ஆயுர்வேதிக் தயாரிக்கிறதுனா அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கோ அது எதுவுமே இந்த கம்பெனிக்கு இல்லைங்க. நீங்கள் வேணால் அந்த பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள், அதில் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் இருக்காது, ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க. இவங்களுக்கு மிடில் கிளாஸ் தான் டார்கெட்டுங்க. இவங்க தான் தெரியாமல் போய் இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் இந்த இதில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே தயவு செஞ்சு யாரையும் சேர்த்து விட்டுற வேணாம். ஏன்னா இதுக்கு மேலே ஒவ்வொரு லெவலுமே அவங்க ஏர்ன் பண்ணுற ரேஷியோ வந்து குறைஞ்சிட்டே வருங்க. நீங்கள் புதுசாக சேரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அந்த 120,000 பணத்தை கொண்டு போய் ஒரு நல்ல FDலேயோ அல்லது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டோ பார்த்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கிடைக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.